சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது தனிமனித ஜாதகத்தின் அடிப்படையில் ஒருவர் வேலை பார்ப்பதற்கு சிறந்தவரா அல்லது சுய தொழில் புரிவதற்கு சிறந்தவரா அப்படிங்கிறத பற்றின நுணுக்கம் இன்றைக்கி ஜாதகம் பார்க்குறதுல முக்கால்வாசி பேர் கேட்குற கேள்வி ஓன் பிஸ்னஸ் பண்ணலாங்களா வேலைக்கு போகலாமா வேலை எப்படி இருக்கும் நல்ல வேலை கிடைக்குமா அரசாங்க வேலை கிடைக்குமா அல்லது சொந்த தொழில் பண்ணுவேன்னா பிஸ்னஸில் எவ்வளவு சம்பாதிப்பேன் லட்ச லட்சமாக சம்பாதிப்பா கோடி கோடியாக சம்பாதிப்பனாங்கிறது தான் இந்த வேலையாக சுய தொழிலா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடங்களாக இந்த ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் வரும் ஆறாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அடிமை ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறாம் இடம் நல்ல வலுவாக இருந்ததுன்னா வேலை அடிமை ஜீவனம் இந்த அடிமை ஜீவனத்துலேயும் ஒரு நுணுக்கம் இருக்கு ஆறாம் இடம் அடிமை ஜீவனத்தை கொடுத்தாலும் அந்த அடிமை ஜீவனமும் எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறது பத்தாம் இடம் புரியுதுங்களா ஒரு ஜாதகம் இப்போ மேசலக்னம் எடுத்துக்குவோம் மேசலக்ன ஜாதகருக்கு ஆறாம் இடத்துல புதனுடைய வீடு இந்த புதன் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கார் லக்னாதிபதி அஃப்கோர்ஸ் வலுவாக இருக்கணும் இது ரொம்ப 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 முக்கியம் தனிப்பட்ட முறையில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வழுக்கிறது சிறப்பே கிடையாது ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் நுணுக்கமாக வேறு வேறு குறியீடுகள் உண்டு ஒரு ஜாதகத்துக்கு ஆறாம் இடம்னா நோய் கடன் எதிர்ப்பு போட்டி பொறாமை வம்பு வழக்கு வில்லங்கங்கள்னு இதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு கூடவே வந்து நல்ல அரசடிமையாக்குறது அடிமை ஜீவனம் பண்ணுறதையும் கொடுக்கக்கூடியது ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரூல் பத்து ஆறாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரோல் பத்து அல்லது பத்தாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரோல் ஆறுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு ஆறு பத்துங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் சரிங்களா ஒரு மனிதனுக்கு பணம் வரும் வழிகளை குறிப்பிடறோம் இது பற்றின வீடியோக்கள் கூட நம்ம சேனலில் நிறையா வந்திருக்கு பன்னிரெண்டு லக்கணங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சே போட்டிருக்கோம் ரெண்டு ஆறு பத்து பதினோராம் ஸ்தானங்கள்னு இதில் ஒருத்தர் சுய தொழில் புரிந்து மேன்மையடைகிற விதி இருக்கா அப்படிங்கிறத கணிக்கும்போது உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியை காட்டிலும் பத்தாம் அதிபதி வலுவோடு இருக்கணும் பத்தாம் அதிபதி அதிக வலுவோடு இருக்கும்போது சொந்த தொழிலில் சாதிக்கும் விதிகள் உண்டாகும் சொந்த தொழிலில் சாதிக்கும் விதிகள் புரிஞ்சுங்களா இதற்கு ரெண்டாம் அதிபதியினுடைய தொடர்பும் இருக்கும் பட்சத்தில் முதல் போட்டு சொந்த தொழில் செய்யக்கூடிய விதி இருக்கும் ரெண்டாம் இடங்கர் தனம் குடும்பம் தனஸ்தானம் அப்போ இந்த தனம் தன்னுடைய பணத்தை போட்டு ஒருத்தர் தொழில் செஞ்சு முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பை இந்த இரண்டும் பத்தும் குறிப்பிடும் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி வலுவாக இருக்கார் அப்படிங்கிற போது சுபத்துவமாக இருக்கார் நல்ல நிலையில் இருக்காருங்கிற போது சொந்த தொழில் சொந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இதில் இன்னும் நுணுக்கமான விஷயம் என்னென்னா அதற்கான தசாபுத்திகள் நடப்புக்கு வரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணமா மேசலக்கணத்தையே எடுத்துக்குவோம் மேசலக்னம் பத்தாம் இடம் மகரம் இவர் அங்கே உச்சமாகறவர் லக்னாதிபதி செவ்வாயே பத்தாம் இடத்துல உச்சம் அடைஞ்சார் ஆறு கூடைய புதன் ஆறாம் இடத்திலேயே வலுவாக இருக்கார் இப்போ லக்னாதிபதி உச்சம் ஆறாம் அதிபதியும் வலு இவர் ரெண்டு கூடைய சுக்கரனின் நிலையை கொண்டு ரெண்டு கூடைய சுக்கரனின் நிலையை கொண்டு சுக்கரன் வந்து செவ்வாயினோட கனெக்டிவிட்டி ஆகும் போது இப்போ உதாரணமாக கடகத்தில் அமர்ந்து சுக்கரன் செவ்வாயை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற நிலையிலையும் அல்லது மேசத்தில் சுக்கரன் அமர்ந்து செவ்வாய் சுக்கரனை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையிலையும் முதல் போட்டு தொழில் செஞ்சு சக்ஸஸ் பண்ண முடியும் இதே சுக்கரன் புதனோடு கனெக்டிவிட்டி ஆகும்போது புதனோடு கனெக்டிவிட்டி ஆகும்போது இப்போ ஆறாம் இடத்துல புதன் போது சுக்கரன் வந்து கடகத்திலேயோ கடகத்தில் அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் மேசத்தில் அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா சுக்கரனும் புதனும் கிட்டத்தட்ட ஒரு மூணு ராசிக்குள்ளேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் இவங்க மூணு பேருமே முக்கூட்டு கிரகங்கள் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் அப்போ சுக்கரன் கடகத்தில் அமர்ந்து செவ்வாயோடு கனெக்ட் ஆகும்போது லக்னாதிபதிக்கு தனாதிபதி நேரடியாக தொடர்பில் வந்துடுறார் அந்த வகையில் முதலை போட்டு தொழில் செய்யும் விதி இருக்கும் அதே நேரத்தில் புதனோடு இணக்கமாக கண்ணியில் அவர் அமர்ந்திருக்கிற போது இதே ஜாதகர் அடிமை ஜீவனம் செய்வதற்கான வாய்ப்பாயிரும் புரிஞ்சுங்களா முதல் போட்டு தொழில் செஞ்சு சக்ஸஸ் பண்ணுறதுங்கிற நிலையை விட இன்னொரு பக்கம் சேவை செய்வது அது தனியார் துறை அரசு துறைங்கிறது அது அதுக்கு அடுத்த நிலை அப்ப ஆறாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு அடிமை ஜீவனத்தை பெற்றுத் தர்றதாகவும் பத்தாம் இடம்ங்கிறது அவர் சுய தொழில் செய்வதற்கான குறியீடுகளை வலுவாக தருவதாகவும் இருக்கும் புரிஞ்சுங்களா இந்த ஆறாம் இடத்தின் தொடர்பு பத்தாம் இடத்திற்கு நல்ல விதமா கனெக்டிவிட்டி ஆகும்போது அரசாங்க வேலை கிடைக்கும் அடிமை ஜீவனத்திலையும் நிரந்தரமான அடிமை ஜீவனமா தற்காலிகமான அடிமை ஜீவனமான்னு பல விஷயம் இருக்கு இல்லைங்களா அப்ப ஆறாம் இடத்தோடு பத்தாம் அதிபதியின் தொடர்புகள் சிறப்பாக ஏற்படும் நிரந்தரமான அரசாங்க வேலை மாதிரி நிரந்தரமான தன் வாழ்நாள் முழுவதுக்கும் சம்பளம் வரக்கூடிய தகுதி கொண்ட ஒரு வேலை வாய்ப்புகள் அமையும் யோகிதை உண்டு புரியுதுங்களா சொந்த பிஸ்னஸ் பண்ணுறது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறதுல பத்தாம் அதிபதி அதீத வலுவோடு அமர்ந்து பத்தாம் அதிபதி அதீத வலுவோடு அமர்ந்து அவருக்கு இயற்கை சுபர்களுடைய தொடர்பும் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இணைவு தொடர்பு உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியுடைய இணைவு தொடர்பு கிடைக்கும் போது நீங்கள் ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னாதிபதி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அவங்க மோஸ்ட்லி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க லக்னாதிபதி அதிக வலுவாக இருக்கும்போது அதிலும் ஆண் கிரகங்களின் லக்னங்கள்னு சொல்லக்கூடிய மேசம் விருச்சிகம் சிம்மம் தனுசு மற்றும் மீனம் இந்த ஆண் கிரகங்களின் லக்னங்கள்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி அதிக வலுவோடு இருக்கும்போது அல்லது லக்கணத்தில் வந்து ஆண் கிரகங்கள் வலுவோடு அமரும்போது இவர்கள் மற்றவர்களிடத்தில் கைகட்டி சேவகம் செய்வதை விரும்புவதில்லை அப்படி கைகட்டி சேவகம் பண்ணணும்னா அது கவர்மெண்ட்டாக இருக்கணும் கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நிலையில் இருப்பாங்க இப்போது உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்தில் குரு வலுவோடு அமர்ந்து இருக்கிற போது இவர் வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணுவார் இந்த நிலையில் பத்தாம் அதிபதி சுக்கரன் நல்ல வலுப்பெற்ற ஒரு அமைப்பில் இருந்து இவருக்கு ரெண்டு கூடிய புதன் தனாதிபதியின் தொடர்பு நல்ல நிபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இவர்கள் சுய தொழிலில் நல்ல மேன்மையாக இருப்பாங்க புரியுதுங்களா அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிம்மம் புனிதப்பட்டிருக்கும் குரு அங்கே உட்கார்ந்து சிம்மம் வலுவா இருக்கு சூரியனும் நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக அரசு அடிமை அரசு வேலை அந்த மாதிரியான நிலைக்கு உந்தப்படுவார்கள் இன்னைக்கு கமெண்ட்ஸ்லேயும் கூட பார்த்திங்கன்னா ஊறுப்பட்ட பேர் கேட்குறதே கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அரசாங்க வேலை சிறப்பாக இருக்குமா எப்போ எனக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசாங்க வேலையில் லட்ச லட்சமாக சம்பாதிப்பானா இப்படியான கேள்விகள் தான் அதிகப்படியாகவே வருது அப்போ இந்த அதிகப்படியான அரசு வேலையின் ஆர்வத்தை தூண்டுவது ஆறு பத்து தொடர்புகள் இந்த ஆறாம் இடம் பத்தாம் இடத்தினுடைய சுபத்துவத்தை பொறுத்தே ஒரு மனிதனுக்கு அரசாங்கத்தில் நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது குறிக்கும் ஆறாம் இடம்ங்கிறது அடிமை அடிமைத்தனம் நம்ம ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை செய்வோமான் பத்தாம் இடம்ங்கிறது அந்த அடிமைத்தனத்தில் நிரந்தர தன்மை இருக்குமான்றதை குறிப்பிடுறது இந்த பத்தாம் இடத்தோடு இரண்டாம் அதிபதி ஏதாவது ஒரு வகையில் நல்ல நிலையில தொடர்பு கொள்ளும்போது முதல் போட்டு தொழில் செய்யும் யோகிதை கொடுக்கும் புரிஞ்சுங்களா சனீஸ்வரர் அடிமை ஜீவனத்தை கொடுக்குறார் சூரியன் உத்தியோக மேன்மையை கொடுக்கிறவர் அல்லது முதலாளித்துவத்தை கொடுப்பார் புரியுதுங்களா அதனால தான் சிம்மம் அரசு வேலைக்கு மிக முக்கியமான வீடாக கருதப்படுகிறது எந்த ஒரு அரசு வேலை கிடைக்குமாங்கிற கேள்வி முதல் பதில் சிம்மம் நல்லா இருக்கா சிம்மத்தினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கிறதா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அப்போ நீங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் பத்தாம் இடத்தின் வலிமை இரண்டாம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும் போது இரண்டாம் அதிபதி தனக்காரகனின் தொடர்பு ஜீவனஸ்தானத்திற்கு கிடைக்க பெறும்போது நீங்க பணத்தை போட்டு முதல் போட்டு தொழில் செய்கிறவா வருவீங்க இந்த தொழில் செய்கிறவராக வர்றதுங்கிறது இருக்கிற இன்னொரு சூட்சமம் உங்கள் லக்னாதிபதியின் வலுமை பொறுத்து நிர்ணயிக்கும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிற போது அந்த அடிமை ஜீவனம் செய்வதற்கு விரும்புவதில்லை சுயதொழிலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இயற்கையாகவே அதிகரிக்கும் புரியுதுங்களா ஆறாம் அதிபதி ஒருத்தருக்கு வலுவாக இருக்கும்போது அடிமை ஜீவனத்தில் அரசு வேலையை நோக்கி மனம் திரும்பும் இதில் ராசி அதிக சுபத்துவமாக இருக்கும்போது வளர்புறை சந்திரனுடைய தொடர்பிலையோ குருவனுடைய தொடர்பிலேயோ சுக்கரனுடைய தொடர்பிலேயோ அல்லது சூரியனே அங்கே வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்திருப்பதோ புதன் அங்கே வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா அரசு வேலையின் மேல் ஆர்வம் அதிகரிக்கும் அரசாங்க வேலை அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கணுங்கிற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் பத்தாம் அதிபதி அதிக வலுப்பெற்று தனக்காரகனோடு சம்பந்தம் நேரடியா வரும்போது அல்லது தனக்காரகனே பத்தாம் இடத்துல சுபத்துவமா அமரும்போது ஆட்டோமேட்டிக்கா முதல் போட்டு நம்ம பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் லக்கணத்திற்கு இணையாக பத்தாம் இடத்திற்கு லக்கணத்திற்கு இணையாக பத்தாம் இடத்திற்கு ஏழாம் அதிபதியின் தொடர்பு கிடைக்கும் போது ஏழாம் அதிபதியின் தொடர்பு கிடைக்கும் போது கூட்டு தொழில் செய்யணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் புரியுதுங்களா இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு தொடர்பு போடும்போது குடும்ப உறுப்பினர்களோடு தொழில் செய்யலாம் அல்ல குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தோடு தொழில் செய்யலாம்ங்கிற எண்ணம் வரும் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும் போது சிநேகிதர்கள் அல்லது உடன் பிறந்தவருடன் சேர்ந்து தொழில் செய்யும் அமைப்பு யோகத்தை கொடுக்கும் நாலாம் இடம் பத்தாம் இடம் ஒரு கனெக்டிவிட்டி ஆகும்போது தாய் வழி உறவுகளோடு தாய் மாமனோடு வியாபார நுணுக்கம் தெரிந்தவர்களோடு கூட்டு சேர்ற விதி தரும் அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் இந்த கனெக்டிவிட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் செய்கிற தொழிலை ஒரு குழந்தைகளும் வரு வருங்காலத்தில் எடுத்து செஞ்சுக்கிட்டே வருவாங்கங்கிறது மாதிரி வரும் அப்போ எந்த வகையில் ஒரு கால்குலேஷன் பண்ணாலும் ஆறாம் அதிபதி அதிக வலுவோடு இருந்து பத்தாம் இடத்திற்கு தொடர்பு கொள்ளும் போது அடிமை ஜீவனம் இதில் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் ஒரு நல்ல கிரகங்களின் தொடர்புகளோடு இருக்கும்போது அரசு அடிமையாகும் அரசு வேலை பெறும் யோகிதை இரண்டாம் அதிபதிங்கிற தனக்காரகன் பத்தாம் இடத்திற்கு நல்ல வகையில் தொடர்பு கொள்ளும் போது இரண்டாம் அதிபதிங்கிற தனக்காரகன் பத்தாம் இடத்துக்கு நல்ல வழியில் தொடர்பு கொள்ளும்போது நீங்களே சுயமாக சுய தொழில் புரிந்து மேன்மையடையும் விதியை குறிக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த ஆறு பத்து குறிப்பிடுறது ஆறு என்பது அடிமை பத்து என்பது உத்தியோகம் அடிமை உத்தியோகத்திற்கு இந்த ஆறு பத்து கனெக்டிவிட்டியும் ரெண்டு பத்து கனெக்டிவிட்டி ரெண்டு பத்து கனெக்டிவிட்டி ஆகும்போது தன்னுடைய முதலிலே செய்யப்படும் தொழில்களை குறிக்கும் விதியும் இதில் உண்டாகும் என்று கூறி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் தனித்தனி பிரிவுகளில் இவைகள் வரும் நம்ம வேலை பார்க்க பிறந்திருக்கோமா அல்லது சொந்த தொழில் செய்ய பிறந்திருக்குமாங்கிறத தீர்மானிக்கிற வலிமைங்கிறது இந்த இரண்டு ஸ்தானங்களுக்கு பொருந்தும்னாலும் அதை வெற்றிகரமாக கொண்டு செல்லும் அமைப்புங்கிறது உங்கள் லக்னாதிபதிக்கே உண்டு மற்றும் நடப்பு தசாபுத்திகளுக்கும் உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்